ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 65 கிலோமீட்டர் வருது. அது பார்த்தீங்கன்னா தம்மம்பட்டி, முள்ளுக்குறிச்சி, அப்படியே அரபலீஸ்வரர் கோயில், ஆகங்கை நீர்வீழ்ச்சி, மாசி அருவி, அப்புறம் மாசி பெரியசாமி கோயில், எல்லாமே இருக்குது. நாங்கள் எப்போவுமே போவோம் ஃப்ரெண்ட்ஸ், வருஷம் வருஷம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். போன 2 வருஷம் பார்த்திங்கன்னா கொரோனானால் யாரையுமே மேலே அலோவ் பண்ணலை. இந்த வாட்டி தான் அலோவ் பண்ணுறாங்க. அதுவும் அருவிக்கெலாம் குளிக்க விடலை. மழை அதிகமாக பெய்யும், தண்ணி அதிகமாக வரனால யாரையும் குளிக்கவில்லை. அதுக்கு கீழேயே ஒரு அருவி இருக்குது. அந்த அருவிக்கு போய் வீடியோ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ட்ராவல் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட் டைமாக ஆட்டோவில் போகிறோம். கொஞ்சம் ரிஸ்க் அதிகம்தான், இருந்தாலும் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கேயே போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு அப்படியே அடுத்த நாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். போவோம். எதனால் இந்த ரோடு சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோடு வந்து பக்கத்தில் இருக்குது. இதுலேயே 2 ரோடு இருக்குது. தம்மம்பட்டி வழியாக போகிற ஒரு ரோடு ஒன்று இருக்குது, அது வந்து ரொம்ப சேஃப்டி கம்மி. பைக்கில் போகிறவங்க அந்த ரோட்டில் போகலாம், காரு ஆட்டோவில் போகிறவங்க பார்த்திங்கன்னா முள்ளுக்குறிச்சி வழியாக தான் போவே ஆகணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றி வரும். அந்த ரோடுக்கும் இந்த ரோடுக்கும் டிஃப்ரெண்ட்னா ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றி மலை ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரோடு பார்த்திங்கன்னா நல்லா போட்டிருப்பாங்க. இது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வருது, நீட்டாக போட்டிருப்பாங்க ரோடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. சரி போயிடுவோம், அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம், மழை அந்தளவுக்கு இல்லை அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா அரபலீஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அருவிக்கெலாம் விடலைன்னு சொன்னாங்க. பார்ப்போம் போயிட்டு அப்படின்ட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் ஈஸியான ரோடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோடு போட்டு ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும், ஆனாலும் அப்படியே தான் இருக்குது ரோடு. நல்லா போட்டிருக்காங்க. சீக்கிரம் போயிடலாம் மரபலீஸ்வரர் கோயிலுக்கு, ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். நல்லாயிருக்கும் இந்த ரோடு. அந்த நாமக்கல் ரோடோட பார்த்திங்கன்னா இந்த ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் வந்து 72 ஹேர் பின் பெண்ட்ஸ் இருக்குது. அட்வென்ச்சர் ரைடு வேணும்னா அந்த ரோட்டில் போனால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சேஃப்டி முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் போகலாம், எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. I'm gonna go.
மலை ஏறி இருக்கோங்க. சரியாந்திர பண்ணு பசங்களோட அப்படின்லாம் வந்தோம். பாருங்க மலை கொல்லிமலை தான் போனோம். பா மேலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பசிக்குன்னு சொல்லவும் சிக்கன்லாம் கட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ஓடை பக்கத்தில் வந்தோம். நேற்று நைட்டு மழை பெஞ்சதுனால தண்ணி வந்து விவசாய நிலத்தில் வந்து வந்துருச்சு போல், எல்லாம் வாடிருச்சு பயிரெலாம். பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஓடை பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே நிலம்லாம் இருக்குது. இந்த பக்கம் விவசாய நிலம்லாம் இருக்குது. நாற்று போட்டிருப்பாங்க போல், தண்ணியெலாம் மூழ்கிருச்சு. தண்ணியில் தண்ணி நிறையா வந்துட்டு இருந்தது. தண்ணி பார்த்திங்கன்னா மினரல் வாட்டரை விட ஸ்வீட்டான தண்ணி, அந்தளவுக்கு நல்ல தண்ணி, குடிக்கலாம். இந்த தண்ணியை தான் சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணோம். நல்லா இருந்தது. பாருங்கள் நேச்சரோட அழகை. வைகைக்கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, என் மன்னன் மனம் பாடுதென்று மங்கை தனி தேடுதென்று காத்தே காத்தே. வைகைக்கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னன் மனம் மங்கை தனி தேடுதென்று காத்தே பூங்காத்தே. என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம்லாப்ஸ் வீடியோ ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்காக கிளம்பினோம். ஆகையங்கை நீர்வீழ்ச்சிக்கு வந்து விடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு அருவி இருந்தது, சின்ன அருவி. அதுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அரபீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மாசி பெரியண்ணா சாமி கோயிலுக்கு போது. பாருங்க பெரியசாமி பாருங்க மக்கள் கூட்டம். பார்த்தீங்கன்னா பெரியசாமி கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். அது வந்து மலை மேலே இருக்கு. அது அடுத்த வீடியோவில் வரும். தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.